ஹலோ அண்ட் வெல்கம் டு வெங்கடேஷ் பட்ஸ் இதயம் தின சமையல் பிரசன்டட் பை இதயம் ஆயில் பிரீத்தி. And Paris Sugar. Paris outside, Nambika inside. ஒரு ஃபென்டாஸ்டிக் தமிழ்நாட்டுக்கு உரித்த ஒரு சூப்பர் சைட் டிஷ் வெள்ளைக்குருமா. இந்த வெள்ளைக்குருமால நீங்கள் உருளைக்கிழங்கு போடலாம், காலிஃப்ளவர் போடலாம், வெறும் பச்சை பட்டாணி போடலாம், கேரட் பீன்ஸ் போடலாம். அது மாதிரி ஒரு வெர்சடைல் ஒரு குருமா, வெள்ளை கலர் குருமா, ரொம்ப சிம்பிள். மொத்தமாகவே ஒரு 20-25 நிமிஷத்தில் ரெடியாகிற மாதிரி ஒரு குருமா. நம்ம வீட்டில் சப்பாத்தி பண்ணுறோம், பரோட்டா பண்ணுறோம், கல் தோசை பண்ணுறோம். அந்த மாதிரி டைமில் இவன் இருக்கான் பாருங்க, இவனை கொஞ்சம் தண்ணியாக பண்ணணும், ரொம்ப திக்காக பண்ணணும், கொஞ்சம் தண்ணியாக பண்ணி இந்த சால்னா ரேஞ்சுக்கு அனுப்பிச்சு மேலே ஊற்றி சோக் பண்ணி சாப்பிடணும். அதி பயங்கரமான கெட்ட பையன். ஸோ அது மாதிரி ஒரு வெள்ளைக்குருமா உங்களுக்காக இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல், அதாவது கமாகமான உங்கள் வீடு தெரு ஊரே மணக்கும் அந்த மாதிரி ஒரு குருமா. ஆனால் இவ்வளோ சிம்பிளாக பண்ணிட்டீங்களே, 20 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு குருமா. நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, சாயங்காலம் வரீங்க, 6 மணி 7 மணி ஆகிடுது, 8 மணிக்கு டின்னர், 7 மணிக்கு ஆரம்பிக்கிறீங்க. இந்த குருமா மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் எவனும் கிடையாது. எப்படி பண்ணுறதுன்னு நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுக்குறேன். முதல்ல மிக்சி ஜார், இந்த மிக்சி ஜாரில் 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1-2 டேபிள்ஸ்பூன் கசகசா. கசகசா இல்லைன்னா அதை விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது இல்லாமல் செய்யலாம். 1-2-3 டேபிள்ஸ்பூன் கேஷ்யூநட், அப்புறமா துருண தேங்காய், 1-2-3-4 ஹீப்டு டேபிள் ஸ்பூன், ஓகே, 4 ஹீப்டு டேபிள் ஸ்பூனில் தேங்காய் போட்டுட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த மிக்சியை மூடி இதை ரொம்ப ஃபைனாகவும் இல்லாமல் ரொம்ப குறைகரமும் இல்லாமல் ஒரு பேஸ்ட்டை அரைக்க போகிறோம். எதில் அரைக்க போகிறோம்? என் பெஸ்ட் ஃப்ரெண்டு பிரீத்தி காஸ்மோ ஜோடியாக் அரைக்க போகிறோம். அவ்வளோதாங்க, இதை ஒரு கோஸ்ட் பேர்ஸாக அரைச்சி வச்சுட்டேன், அது அங்கே இருக்கட்டும். இப்போது அடுப்பை பற்ற வச்சு நான் இங்கே மந்த்ரா கடலெண்ணெய் வச்சுருக்கேன். கடலெண்ணெய் பண்ணால் சூப்பராக வரும் இந்த குருமா. 1-3 டேபிள் ஸ்பூன் மந்த்ரா கடலெண்ணெய், அந்த ஆயில் சூடான பிறகு, அந்த மந்த்ரா கடலெண்ணெய் சூடான பிறகு 1 துண்டு பட்டை இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக வெட்டி போட்டுங்க. 4 கிராம்பு 2-3 ஏலக்காய், அது கூட அனாசிப்பூ, ஸ்டார் ஆனிசீட் அப்படின்றது ரொம்ப முக்கியங்க இது இந்த டிஷ்ஷுக்கு. அதை சும்மா அப்படி உடச்சி 2-3 போட்டுங்க. போட்டிங்களா? போட்ட பிறகு இவன் நல்லா டெம்பர் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் நான் இங்கே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதெல்லாம் ஆட் பண்ணுறேன். 2 வெங்காயம் மீடியம் சைஸு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப கலர் வரக்கூடாதுங்க. வெங்காயம் வந்து இந்த ஆயிலில் சும்மா ஒரு 1.5 நிமிஷம் இது மாதிரி குக் ஆன உடனே கேஸை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம இஞ்சி பூண்டு விழுது போட்டுடணும். இது வந்து டார்க் ப்ரௌன் ஆகிடுச்சுன்னா வெள்ளைக்குருமா வந்து ப்ரௌன் குருமா ஆகிடும். அதனால் அது ப்ரௌன் ஆகாமல் இருக்கிறதுக்கு வெங்காயம் கொஞ்சம் வெள்ளை கலர்லேயே இருக்கணும். இது அந்த ஃபில்மி கன்சிஸ்டன்சின்னு வாங்க. ஃபில்மி கன்சிஸ்டன்சின்னா அந்த ப்ரௌன் கலருக்கு முன்னாடி ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ் வரும்போது 1-2 நான் இங்கே ரொம்ப தண்ணியை அரைச்சி வச்சுருக்கேன் இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஸோ அதனால் 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். நீங்கள் திக்காக அரைச்ச ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டால் 1 டேபிள் ஸ்பூன் போதும். இந்த இஞ்சி பூண்டு போட்ட பிறகு 1-2 நிமிஷம் இதை நல்லா கிண்டி விடுங்க, ஏன்னா அடி பிடிக்கும். மோரோவர் அதில் ஈரப்பதம் இருக்கிறனால பரப்பர பரப்பரான்னு இந்த வெள்ளைக்குருமா வந்து திரும்பியும் கோஸ் பேக் 30 இயர்ஸ் அகோ. 30 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு சுபையாண்ணன் கற்றுக் கொடுத்தது. சுபையாண்ணன் வந்து செட்டிநாட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸ் அவர் அந்த குசீனில், அங்கே தான் அவரை வர வச்சோம். சுபையாண்ணன் வந்து வெள்ளை பணியாரம், வரமிளகா சட்னியெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்தவர். அவர் வந்து இந்த வெள்ளைக்குருமா பண்ணார்னா அவர் வந்து வாரத்துக்கு 4 நாள் தான் வருவாருங்க வேலைக்கு. அவர் 4 டேஸ் தான் வர வைப்போம், ஏன்னா அப்போயே வந்து அவருக்கு வந்து 60 வயசு. அவரை வந்து நாங்கள் எப்படின்னா பொக்கிஷம் மாதிரி பார்த்துப்போம். அவர் சுபையாண்ணா வந்து எப்படி செட்டிநாடுக்கும் அதே மாதிரி பாஸ்கர் ராவ்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆந்திரா குசீன். அவருக்கும் அப்போ 55-60 வயசு இருக்கும். ராவண்ணாவையும் சுபையண்ணனையும் வந்து நாங்கள் வந்து பொக்கிஷம் மாதிரி தங்க வயிறம் பார்த்துக்கிற மாதிரி பார்த்துப்போம். ஆனால் நீங்கள் அப்படியே வாங்க, நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறோம், உங்கள் கையால் மசாலா போடுங்க, அப்புறம் போய் ரெஸ்ட் எடுத்துங்க அப்படின்னு. சுபையண்ணெல்லாம் வந்து மொத்தமே 3-4 டிஷ் தான் பண்ணுவார்.
வெள்ளை பணியாரம் மாவு அரைப்பார், வெள்ளை குருமா செய்வார், குழி பணியாரத்துக்கு மசாலா அடிப்பார். அதுக்கப்புறமா செட்டிநாட்டில் வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக் சிக்கன் கறி ஒன்று இருந்தது எங்கள் மெனுவில், அதை செய்வார். அப்புறம் மட்டனில் உப்பு கறின்னு ஒரு டிஷ், இந்த 4-5 டிஷ்ஷு தவிர வேறு எதுவுமே செய்ய மாட்டார். அது மாதிரி தான் நம்ம வச்சுருந்தோம் அவங்கள. ஸோ அந்த மாதிரி ஸ்டால்வார்ட்ஸ் கிட்ட கற்றுக்கிட்ட ரெசிபி. ஸோ இந்த வெங்காயம் பாருங்கள், இந்த ஜிஞ்சா கார்லிக் பேஸ்ட் குக் ஆனோடனே இங்கே அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய், கசகசா, கேஷ்யூ நட்டு, சோம்பு பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மிக்சி ஜாரில் இன்னொரு 1/2-3/4 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணி இந்த மிக்சியில் ஒட்டின்னு இருக்கிறது எல்லாத்தையும் இதில் கொட்டுறோம். இது கிட்டத்தட்ட 10 நிமிஷம் வேகணுங்க. ஏன்னா நம்ம போட்ட அந்த கசகசா, கேஷ்யூ நட்டு, அதுக்கப்புறமா அந்த சோம்பு, தேங்காய், இதெல்லாம் பச்சை. ஸோ அந்த பச்சை ஸ்மெல் போகிறதுக்கு இதை தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. இந்த டிஷ்லேயே வேலைன்னு பார்த்தா இது மட்டும்தாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது வேலை. இது 10 நிமிஷம் குக் ஆகிடுச்சின்னா உப்பு போட்டு என்ன வெஜிடபிள் இருக்கோ உங்கள் கையில் அதை போட்டு வெள்ளைக்குருமாவை இறக்கிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா பாயில் ஆகட்டும். இதை பாருங்கள், இப்போது இது நல்லா இந்த கிரேவி அரைச்சி ஊற்றின பிறகு நல்லா கொதிச்சிருச்சு. நான் ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேன், காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் போடவே இல்லை. இந்த பேஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி இந்த பச்சை மிளகாவை போட்டுருங்க. நீங்கள் பச்சை மிளகாய் போடும்போது கீரி போடுங்க, அதாவது கீரி போட்டிங்கன்னா பேஸ்ட்டுக்கு முன்னாடி போட்டால் அந்த காரம் விட்டுரும் இந்த பேஸ்ட் கொதிக்கும் போது. நான் இதை ரெண்டாவது நான் இந்த பேஸ்ட்லாம் போட்டு நான் மறந்துட்டனால நான் இங்கே சாப்பிட்டு போடுறேன். சாப்பிட்டுனா இன்னும் கொஞ்சம் காரம் சீக்கிரமாக விட்டுரும். ஒரு 2 பச்சை மிளகாய் ஃபைனாக சாப் பண்ணி இதில் போட்டிருக்கேன். இதுதான் இந்த டிஷ்ஷுக்கு காரத்துக்கு. அதே மாதிரி இந்த குருமாவுக்கு தேவையான உப்பு, இந்த உப்பு வந்து நான் வெஜிடபிளுக்கும் சேர்த்து போட்டிருக்கேங்க. நான் இன்றைக்கி இங்கே காலிஃப்ளவர் வேக வச்சுருக்கேன், தண்ணியில் காலிஃப்ளவரை சின்ன சின்ன பீஸாக வெட்டி இது மாதிரி வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த காலிஃப்ளவரையும் உங்களை பச்சை பட்டாணி இருக்கு இல்லைங்களா, நம்ம ஃப்ரோசன் க்ரீன் பீஸ்னு சொல்லுவாங்க, அந்த பச்சை பட்டாணியும் போட்டு இந்த குருமாவை நான் ஃபினிஷ் பண்ணுறேன். இது காலிஃப்ளவர் பட்டாணி குருமா. இதில் நீங்கள் உருளைக்கிழங்கு போடலாம், கேரட் பீன்ஸ் போட்டு வெஜிடபிள் குருமான்னு சொல்லலாம். மொத்தத்தில் இது ஒரு வெள்ளை குருமா, ஒரு ஃபேண்டாஸ்டிக் செட்டிநாடு ஸ்டைலில் சுப்பையாண்ணம் பண்ண ஒரு சூப்பர்ப் செட்டிநாடு குருமா இந்த வெள்ளை குருமா. எப்படி இருப்பான் தெரியுமா, இடியாப்பத்து கூட இவன் பேட் பகர். ஆ மௌனே அவுட்ரா ஜிலாங்ஸ் அமேஜிங், அது மாதிரி ஒருத்தவன். அவ்வளோதாங்க, காலிஃப்ளவர் பட்டாணி போட்டு சும்மா ஒரு 2 கொதி கொதிச்சிச்சின்னா அதுக்கப்புறமா கேஸை ஆஃப் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு முன்னாடி அப்படியே இது மேலே கொத்தமல்லியை போட்டு மூடிடுங்க, கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. மேட்டர் ஓவர். கமகமகமகமா சோம்பு, ஸ்டார் அனிசைடு, ஏலக்காய், பட்டை, லவங்கம், அந்த கேஷ்யூநட், தேங்காய், கசகசாவுடைய திக்னஸ் எல்லாம் சேர்ந்து இந்த கொத்தமல்லி ஸ்மெல்லில் ஐயோ என்னை சேர்த்து சாப்பிடுங்க அப்படின்னு இது கெஞ்சும். 4 கல் தோசை இல்லைன்னா 6 இடியாப்பம், அப்படி இல்லைன்னா 3 பரோட்டா, அப்படி இல்லைன்னா 4 சப்பாத்தி, அப்படி இல்லைன்னா ஒரு 4 பூரி. இதில் ஏதாவது ஒருத்தனை சேர்த்து இவனை மண்டை மேலே ஊற்றி ஊற வச்சு அடிச்சிங்கன்னா இவன் எப்படி உள்ளே போகிறானே தெரியாது, ஆட்டோமேட்டிக்கலாம் ஆட்டோ பைலட்டில் உள்ளே போவான். அது மாதிரி ஒரு டிஷ்ஷு, ஒரு ஃபேண்டாஸ்டிக் செட்டிநாடு டிஷ் சுபை அண்ணாக்கு டெடிகேட் பண்ணுறேன். ஒரு ஃபேண்டாஸ்டிக் காலிஃப்ளவர் பட்டாணி வெள்ளைக்குருமா உங்களுக்காக செட்டிநாடு ஸ்டைலில் இதே தோட்ட சமையல் ஜமாயங்க.